உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியல் அம்பலத்து ஆடுவாகன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாக தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமுறைகளை இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருமுறைகள் சொல்லுகின்ற திருநெறிகளையெல்லாம் சைவத்தின் கண்ணே நின்று நாம் சிந்தித்து கொண்டு வருகிற பொழுது திருமுறையுடைய அற்புதமான உபதேசங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். சிவகுரு தரிசனம் என்ற தலைப்பிலே நல்ல நெறியை கண்டுபிடித்து அதன் வழியை நாம் செல்லுகிற பொழுது மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். விழித்திரு, விழிப்பாக இரு என்றெல்லாம் உபநிடதங்களும் வேதங்களும் சொல்லுகின்றன. ஜாக்கிரத், ஜாக்கிரத் என்பது எப்பொழுதும் விழிப்பாக இருப்பது. உத்திஷ்டத ஜாக்கிரத எழுமின் விழிமின், விழிப்பாக இருங்கள். இப்போ விழிப்பாக இருத்தல் என்றால் என்ன அர்த்தம்னா, ரொம்ப பொறுப்போடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வழியிலே நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோமா என்பதிலே கவனமோடு இருக்க வேண்டும். இப்போ காட்டுக்கு நடுவே ஒரு ஒற்றையடி பாதையில் போகிறோம்னு வைத்துக்கொள்வோம், அல்லது வயற்காட்டிலே ஒரு வரப்பின் மேலே நடந்து செல்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். அப்படி நடக்கிற பொழுது நாம் எச்சரிக்கையோடு நடக்கிறோம். ஒரு ஒற்றையடி பாதை என்றால் அதனுடைய இரண்டு பக்கங்களிலும் முன்பொதுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கொஞ்சம் தப்பித்தவறி காலை முன்பொதுகளை வைத்து விட்டோமானால் பிறகு நெருஞ்சி முள் நம்முடைய காலிலே பாய்ந்து விடுகிறது, கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ஆக இந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்காக இறைவனை நோக்கி செல்லுகின்ற இந்த பாதையிலே இறைவனை அடைதல் என்கிற இலட்சியத்தை அடைவதற்காக நாம் முயன்று கொண்டிருக்கிற பொழுது நெருஞ்சில் முள் போன்ற பல விஷயங்கள் நம்மை பாதிக்கலாம். இப்போ நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பாதை இருக்கிறதே அது ஒற்றையடி பாதை போல, அது எந்த வழியாக வேண்டாலும் இருக்கலாம். சரியை, கிரியை, ஞானம், யோகம் என்று நான்கு வழிகள் இருக்கின்றன. இதில் சரியை என்று சொல்வது சாதாரணமாக நம்முடைய வேதங்கள் சொன்னவற்றையெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்வது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னவற்றையெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் சொன்னபடியே செய்வது, வேத நெறி தழைத்து ஓங்க என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னது போல அந்த நெறியிலேயே நின்று அவற்றையெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்வது. கிரியை என்பது தொண்டு, தொண்டு செய்வதன் மூலமாக இறைவனை அடையலாம் என்கிற நெறி எடுத்துக்கொண்டு நாம் வருவது, அல்லது நம்முடைய பூஜைகள் செய்தல் எல்லாமே கிரியை என்பதிலே அடங்கி விடுகிறது, யாகங்கள் செய்தல். யோகம் என்று பார்த்தோமானால் இறைவனோடு பொருந்துகின்ற அந்த தன்மையை நோக்கி செல்வது, யோகம் என்றாலே பொருந்துவது என்று பொருள். ஞானம் என்பது பேரின்பக் காதல் என்று சொல்லுகிறபடி இறைவனை தலைவனாக வைத்து நம்மை தலைவியாக பாவித்து அவனோடு இரண்டர அத்துவிதமாக ஒன்றி கலக்கென்று நெருக்கி செல்வது. இப்படி எந்த வழியை நாம் பின்பற்றினாலும் சரி, இந்த நான்கு வழிகளையும் நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். சரியில் சரியை, சரியில் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்றெல்லாம் இப்படிப்பட்ட பாதைகளை நமக்கு முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். உதாரணமாக திருஞானமந்த பெருமான் என்று எடுத்துக்கொண்டு போனால் அவர் சரியை, தொண்டு நெறியிலே நின்ற நம்முடைய நாவுக்கரசர் பெருமானை எடுத்துக்கொண்டால் அவர் கிரியை, திருஞானசம்பந்த பெருமான் சரியை, நாவுக்கரசர் பெருமான் கிரியை என்று பார்க்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக நெறிக்கு வருகிறார், மணிவாசக பெருமான் ஞான நெறிக்கு வருகிறார். இப்படி நாம் எந்த நெறியை எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொழுதும் இந்த நெறி இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நெறிகளை தந்தவன் இறைவன் தான், நெறிகளை தந்த இறைவனே தான் அந்த நெறியிலே எப்படி போக வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை செல்வதற்கும் குருமார்களை அனுப்பி வைத்தான். நம்முடைய சைவ குருமார்கள் சொல்லப்படுகிற இந்த நால்வர் பெருமக்களும் இறைவனாலே அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஆசிரியர்களாக இருக்கிற, சமயாச்சாரியர்களாக இருக்கிற இவர்கள் காட்டுகின்ற வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது நெறி தவறி நாம் கொஞ்சம் அங்கும் இங்கும் போய்விடக்கூடாது. சூரபத்மன் நிறைய படித்தவன், ராவணன் நிறைய படித்தவன்,
ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? நெறி தவறி சென்றார்கள். ஆகையினாலே பாதிக்கப்பட்டார்கள். முருகப்பெருமானை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் சூரபத்மன் முருகனுக்கு மாறாக நின்றான். அதனால மாறுபடு சூரனை முருகன் வதைக்கும்படி ஆயிற்று. உண்மையிலே வதை என்று நாம் சொல்வதை விட அது சூரனுக்கு பெருவாழ்வு என்று பார்க்கிறோம் கந்த புராணத்திலே. அதே போல ராவணன் சிவபக்தனாக இருந்தாலும் எத்தனையோ வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றாலும் கூட அவன் நெறி தவறி முறைக்கு மாறாக மற்றொருவருடைய மனைவி மேலே ஆசை வைத்தான் என்று பார்க்கிற பொழுது வாழ்க்கையிலே இப்படி பெரிய மனிதர்களுக்கே நின்ற படித்தவர்களுக்கே நல்ல அறிவு பெற்றவர்களுக்கே இப்படி நடந்து விடுகிறேன்னு சொன்னால் புலன்கள் போகின்ற வழியே நாம் போகின்ற சாதாரண மனிதராக இருந்து விட்டால் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லாம் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே திருமூலர் சொல்லுகிறார், ஞான நெறியாக நன்னெறியிலே போகிற பொழுது உலக விஷயங்களில் ஈடுபட்டு விட்டோமானால் நெருஞ்சில் முள் பாய்வது போலத்தான் தொடர்ந்து நம்முடைய ஒற்றையடி பாதையிலே நம்மால் நடந்து போக முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எந்த நெறியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நெறியிலே நாம் செல்லுகிற பொழுது அந்த நெறியிலிருந்து மாறாக நாம் தவறி கஷ்டப்படுவதற்குரிய நெருஞ்சி முள்ளையும் கூட அவன்தான் படைத்திருக்கிறான் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த மாயை என்பதே இறைவனுடைய படைப்பு தான். அவன்தான் இந்த மாயைக்குள்ளே சத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறான். மாயையிலே நாம் போய்விடாமல் சத்தியமாக இருக்கிற அவனை உணர்ந்து அவனோடு சேர வேண்டும் என்றுதான் திருமுறைகள்லாம் நமக்கு எடுத்து பேசுகின்றன. அதனாலே திருமூலரும் நம்மை மிகவும் விழிப்பாக இருக்கும்படியாக எச்சரிக்கிறார். நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான் நெறியில் வழுவின் நெறிஞ்சி முள்பாயும் நெறியில் வழுவாது எங்கவல்லார்க்கு நெறியின் நெறிஞ்சி முள் பாகிலாவே. விழிப்பாக இருக்கிறவர்களுக்கு நெறிஞ்சி முள்ளினாலே பாதிப்பு இருக்காது. நெறிஞ்சி முள் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது உலக விஷயங்களிலே நம்மை எல்லாம் இழுக்கக்கூடிய நம்முடைய பயணத்தை தடை செய்யக்கூடியவைகள். அதற்கு உதாரணமாக நாம் புலன்களை சொல்லலாம். நமக்கு ஐம்புலன்கள் இருக்கின்றன, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இவை எல்லாமே இந்த உடம்போடு இருக்கிறவை நமக்கு உதவியாக இருக்க வேண்டியவை. ஆனால் பெரும்பாலும் என்ன ஆகிவிடுகிறது, இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு நெறியிலே நாம் செல்லுகிற பொழுது இந்த புலன்களே நமக்கு விரோதிகளாகி விடுகின்றன. ஐவரை அகத்துள் வைத்தீர், இந்த ஐந்து பேர் எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை பாடாக படுத்துகிறார்கள். இவர்களை கள்வர் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். இவர்கள் எப்படி கள்வர் என்று சொன்னால் நாம் எப்பொழுது ஏமாறுவோம் என்று பார்த்திருக்கிறோம். நம்முடைய மனமானது இந்த புலன்கள் வழியாக கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே முதலிலேயே அனுபவிப்பவை புலன்கள் தான். புலன்கள் இவற்றை அனுபவித்து இந்த அனுபவம் நன்றாக இருக்கிறது என்று உலக அனுபவத்தை மனத்துக்கு சொல்லுகிற பொழுது மனம் ஏற்றுக்கொண்டு விடுகிறது. மனம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அது புலன்களுக்கு உத்தரவிட ஆரம்பித்து விடுகிறது. இப்படி புலன்கள் வழியாக மனம் கெட்டு போய் பிறகு கெட்டு போன மனம் புலன்களை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த நிலை எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர வேண்டும். நம்ம எல்லாம் பசுக்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். பதி, பசு, பாசம், ஆன்மாக்கள் எல்லாம் பசுக்கள் என்று சொல்லப்படுகின்றன. பசு என்றாலே ரொம்ப சாதுவானதுன்னு அர்த்தம். இறைவன் பதி என்கிற இறைவன். பாசம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை போன்ற விஷயங்கள். இப்பொழுது என்ன ஆகிறது, பசுவாக இருக்கிற இந்த ஆன்மா பத்தியாகி இறைவனைத்தான் சேர வேண்டும், அவனையே தான் நோக்கி இருக்க வேண்டும். அதனால்தான் சிவாலயங்களுக்கு நாம் போனோமானால் அங்கே இருக்கிற நந்தி இறைவனையே நோக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாசம் என்பதை நாம் பார்க்க தொடங்கிவிட்டோமானால் பதியை நம்மாலே அடைய முடியாது. இந்த பாசம் என்பது புலன்கள் வழியாக ஈர்க்கப்படுகிறது. இப்போ ஏதாவது ஒரு நாக்கு எடுத்துக்கொள்ளுமே, ஏதோ ஒரு சுவையான தின்பண்டம், ஆனால் அது உடலுக்கு தீங்கானது, நாக்குக்கு சுவையாக இருக்கிறது. சுவையான தின்பண்டத்தை முதலில் நாக்கு தான் சுவைக்கிறது, ஆஹா அருமையாக இருக்கிறது என்று மனத்திற்கு சொல்கிறது.
இந்த மனம் ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த முறை என்ன சொல்லுகிறது, ஏ நாக்கே நீ அதை மீண்டும் சுவைத்து பார். இப்படித்தான் ஒவ்வொரு பலனையும் மனம் ஆட்டி படைக்க தொடங்கி விடுகிறது. நான் என்ன செய்வது, எனக்கு ஆசையாக இருந்தது, நான் இப்படி செய்து விட்டேன் என்று புலன்கள் வழியாக தவறு செய்தவர்கள் மனத்தை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். இந்த நிலை ஏன் என்றால், மனத்தை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மாடுகள் இருக்கின்றன, மாடுகளை மேய்ப்பதற்கு என்று ஒருவர் இருக்கிறார். இந்த மாடுகளை மேய்க்கிறவர் இவற்றை சரியாக மேய்க்கவில்லை என்று சொன்னால் இவையெல்லாம் கண்டபடி திரிய ஆரம்பித்துவிடும். மற்ற உயிர்களுக்கு கூட இவற்றினாலே ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திருமூலர் என்ன சொல்லுகிறார், மேய்ப்பனாக இருக்கிறவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பசுக்களை எல்லாம் அவற்றின் இஷ்டப்படி போக விடக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் பசு என்று சொல்லுகிறோமே, பார்ப்பு என்கிற ஒரு பட்டம் நமக்கு உண்டு. பார்ப்பு என்றால் குஞ்சு என்று அர்த்தம். இந்த குஞ்சுக்கு இரண்டு பிறவி உண்டு. முட்டைக்குள்ளே இருக்கிற போது ஒரு பிறவி, முட்டையிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பிறவி. மனிதனுக்கும் அதுபோலவேதான், கருமுட்டையாக இருக்கிற வரையிலே ஒரு பிறவி, கரு உற்பத்தியாக அவன் வெளியிலே இந்த உலகத்திற்கு வந்த ஒரு பிறவி. அதனால் இவனும் ஒரு குஞ்சை போல, பார்ப்பை போல. அதனாலே இந்த உயிரை திருமூலர் பார்ப்பான் என்று சொல்லுகிறார். பார்ப்பான் என்கிறானே இந்த உயிர், இந்த ஜீவாத்மா, இவனுடைய வீட்டிலே ஐந்து பசுக்கள் இருக்கின்றன. இவைதான் ஐம்புலன்கள். இப்படி ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் என்பவை என்ன செய்கின்றன, இஷ்டப்படி தெரிகின்றன. இப்படி இஷ்டப்படி தெரியாமல் மனமானது இவற்றை கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தி விட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மனம் செம்மைப்பட்டு விட்டதானால் இறைவனை இந்த ஜீவன் அடையும், மீண்டும் பிறக்காது. இதைத்தான் சேனலைசிங், ஒருவழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல் என்று சொல்கிறோம். அருணகிரிநாதர் உடத்தில் இது அழகாக சொல்கிறார், முருகப்பெருமானே என் புலன்கள் எல்லாம் எங்கோ போய்கொண்டிருக்கின்றன, என் மனமானது கட்டுப்பாட்டை மீறி எங்கோ அந்த புலன்கொழியே போய்கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீ என்ன செய்கிறாய், இந்த மனத்தை அப்படியே உன்னுடைய திருவடியிலே வைத்துவிடு. அப்படி திருவடியிலே வைத்துவிட்டு புலன்கொழியாமல் போகாமல் பார்த்துக்கொள் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். தருளாவிய நீல் குழல் வேயலாவிய தோழியர் சார்பிலே திருவேனையின் அருளாலே சாமவேதியர் வானவர் ஓதி நான் மலர் தூவிய தாளில் வீழவினாமிக்க அருள்வாயே. இப்படி மெய்ப்பார் இல்லாமல் வெறுத்து திரிந்து கொண்டிருக்கின்ற பசுக்களை எல்லாம் இறைவா உன்னுடைய வழியிலே செல்லும்படியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மெய்ப்பனாக நீயே இருக்க வேண்டும். அதனால்தான் கிருஷ்ணனை நாம் மாடு மேய்ப்பவராக பாகவதத்திலே படிக்கிறோம். மாடுகளை மேய்த்தான் என்று நாம் பார்க்கிறோமே, அதனை உட்பொருள் என்னவென்றால், இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் கண்டவழி திரிய விடாமல் தன்னுடைய வழிக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிற இறைவன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று அவனே குருவாக இருந்து இந்த உயிர்களை எல்லாம் தன்னிடத்தில் அழைத்துக் கொள்கிறான் என்பதுதான் அதனுடைய உட்பொருள். இப்படி மெய்ப்பவனாக இருக்க ஒழுங்காக இருந்து கொண்டு இந்த பசுக்களை எல்லாம் அவற்றை இஷ்டப்படி தெரியாமல் கட்டுப்படுத்தி வைத்து விட்டால், எந்த பசுக்கள் எல்லாம் கண்டபடி தெரிந்து கொண்டிருக்கிறனவோ அந்த பசுக்களே அருமையான பாலை நமக்கு பொழிந்து தரும். அதாவது சத்துவகுணமாக பெருகி வரும். அந்த சத்துவகுணத்தினுடைய நிறைவிலே ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்கி இறுதியிலே சத்துவகுணமும் நீங்கி குணமற்ற நிலையிலே இறைவனை அடைகின்ற மிக உயர்ந்த நிலைக்கு அது அழைத்து செல்லும் என்று பேசுகிறார். இப்படி புலன்களினுடைய அடக்கம் என்பது மனதிற்கு மிகவும் ஒரு கஷ்டமான செயல்தான். சாதாரணமாக புலன்களை எல்லாம் நம்ம அடக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், இஷ்டப்படி திரிந்து கொண்டிருக்கிற புலன்களை எல்லாம் கொஞ்சம் வேறு பக்கத்திலே திருப்பி அவற்றுடைய போக்கை கொஞ்சம் மாற்றி இறைவனை நோக்கி செல்லும்படியாக செல்லலாம். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பழக்கங்களின் மூலமாக, இறை தொண்டின் மூலமாக, சமுதாய தொண்டின் மூலமாக, இறையடியார் தொண்டின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம். நாம் கிராமங்களில் பார்த்திருக்கலாம், அடங்காத மாடு என்று கொண்டு இருந்தால் என்ன செய்வார்கள், இதை கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி
நடுவிலே ஒரு முளை கட்டி அதில் கட்டி விடுவார். இந்த மாடு முதல்ல கண்ட இடத்துல திரிந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது என்ன ஆகிறது, கயிற்றினுடைய நீளம் என்னவோ அவ்வளவு தூரம் வரையிலே ஒரு வட்டம் அது சுற்றி சுற்றி வரும். இது அங்கேயே மேய்ந்து கொண்டிருக்கும். இப்படி மேய்கின்ற பொழுது என்னாகும், சுற்று சுற்றி வருகிற பொழுது என்னாகும், இந்த கயிறானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முளையிலே சுற்றி கொண்டு இந்த பெரிய வட்டத்தினுடைய ஆரம் குறைந்து கொண்டே வரும். திடீரென்று ஒரு சமயம் பார்க்கிற பொழுது அது முளைக்கு அருகிலேயே வந்துவிடும். ஏனென்றால் கயிறு முழுவதுமாக முளைக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கும். அதுபோல வெறித்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த மாட்டை பக்தி என்கிற அந்த முளையிலே நாம் கட்டிவிட்டோமானால், இறைபக்தி என்கிற முளையிலே கட்டிவிட்டோமானால், அதனுடைய இயக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பக்தியினாலே முக்தி நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இங்கே குறிப்பாக பசு மேய்ப்பான் என்று வைத்து திருமூலர் பேசுகிறார். பார்ப்பானகத்திலே பால் பசு ஐந்து உண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாச்சொரியுமே. இந்த உடம்பு என்பதை வைத்துக் கொண்டு எப்படி நாம் இறைபக்தியிலே திளைக்க வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்பதை சரீர சித்தி உபாயம் என தலைப்பிலே திருமலர் எடுத்து சொல்லுகிறார். பலர் இந்த உடம்பை மிகவும் மோசமாக இழுக்காக பேசுவது உண்டு. சொல்வார்கள், ஏதாவது ஒரு மிருகம் இறந்து போனாலும் கூட அதனுடைய உடம்பு விலைக்கு போகும், ஏதாவது தோலுக்காவது ஆகும், ஆனால் இந்த மனிதன் இறந்து போனால் இவனுடைய உடம்பு எதற்குமே பயன்படாது, இந்த உடம்பு என்பது அவ்வளவு மோசமானது, உள்ளே இருக்கிற எதுவும் வெளியே வருகிற பொழுது அந்த துர்நாற்றத்தை நம்மால் தாங்க முடியாது என்று பார்க்கிற பொழுது இந்த உடம்பு எவ்வளவு கேவலமான ஒன்று என்றெல்லாம் பேசுவார்கள். அது உண்மைதான். ஆனால் இந்த உண்மைக்குள்ளே ஒரு பேருண்மை இருக்கிறது. அதாவது இந்த உடம்பு என்பதை நாம் ஏன் பெற்றோம் என்பதையும், இந்த உடம்புக்குள்ளே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோமானால் இந்த உடம்பை நாம் இழுக்காக நினைக்க மாட்டோம். முதல்ல நம்ம உடம்பை இழுக்காக தான் நினைப்போம். ஆனால் உண்மை உணர்ந்த பிறகு ஆகா எப்பேற்பட்ட உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் மகிழ்வோம். இப்போ இரண்டு செய்திகளை நாம் இதில் அறிய வேண்டும். இந்த உடம்பு எடுத்த இதற்காக என்று சொன்னால், நாம் மீண்டும் உடம்பு எடுக்காமல் இருப்பதற்காக. வினை போகமே ஒரு தேகம் கண்டா என்று சொல்வது போல நம்முடைய வினையினாலே இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உடம்பை பயன்படுத்தியே நம்முடைய வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் நான் செய்தேன் என்று சொல்லாமல் எல்லாம் இறைவன் செயல், நான் ஏதோ ஒரு கருவியாக இருக்கிறேன், இந்த உடம்பு ஒரு கருவியாக இருக்கிறது என்று மட்டும் நினைத்து செய்தோமானால் வினை நம்மை ஒட்டாது. சாதாரணமாக பார்த்தோமானால் இந்த பலாப்பழத்தை அருவாமனையில் வைத்து நறுக்குவார்கள். அப்படி நறுக்குவதற்கு முன்னால் என்ன செய்வார்கள், பெண்கள் கையிலே நல்லெண்ணெயை தடை கொள்வார்கள். இந்த எண்ணெய் ஏன் தடை கொள்ளான்னு சொன்னால், நறுக்குகிற பொழுது பலாப்பழத்தில் இருக்கிற பிசு பிசுப்பு கையிலே ஒட்டிக்கொள்ளக்கூடாது என்று. அதே போல நாமும் இந்த உலகத்தை எல்லா விஷயங்களையும் செய்கிற பொழுதும் கையிலே ஒன்றை தடை கொள்வோம். அது என்னன்னு சொன்னால், அதுதான் செய்வது நான் இல்லை, செய்வது எல்லாம் இறைவன் என்கிற அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டோமானால் உலக விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் நாம் தப்பித்து கொள்ளலாம். இந்த நெறியைத்தான் அருமையான கர்மயோகம் என்று பேசுகிறார். கர்மயோகம் என்ற நிலை பார்க்கிற பொழுது எந்த ஒரு செயலை செய்வதற்குத்தான் நமக்கு உரிமை இருக்கிறதே ஒழிய அதன் பலனை பற்றி நமக்கு உரிமை இல்லை, நாம் அதில் அக்கறையும் கொள்ளக்கூடாது. என்றால் பலனை தருகிறோம் இறைவன். ஆக ஏதோ ஒரு இயந்திரத்தை போலத்தான் நாம் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்ய வேண்டும் என்பது கர்மயோகம் வலியுறுத்துகிறது. இப்பொழுது இங்கே திருமூலர் சொல்வதை பார்த்தால், இந்த உடம்பு என்பது நம்முடைய வினைகளை அனுபவிப்பதற்காக என்று இருப்பதனாலே வினைகளை அனுபவிக்கிற வரையிலே இந்த உடம்பை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படக்கூடாது. அது மாத்திரமில்லை, வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பை நாம் விட்டுவிட வேண்டும். உடம்பு என்ன சொன்னால் அது வினைகளை அனுபவிப்பதற்கு தான் இருக்கிறது.
அதனால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டியது. அதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடாது. நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த உடம்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். எந்த இறைவனை நாம் அடைய வேண்டுமோ, அவன் எங்கோ வெளியிலே இல்லை, உள்ளத்தை விட்டு ஓரடி அகலாதவன் என்று அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான், நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறான். உடம்புக்குள்ளே இந்த உத்தமன் இருப்பதனாலே இந்த உடம்பை கூட கோயில் என்று சொல்கிறான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்று திருமலை குறிப்பிடுகிறான். இப்பொழுது உருபொருளாக, உறுதியான பொருளாக உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை நான் கண்டுகொண்டேன். பெரியவர்களும் அப்படிதான் பாடியிருக்கார், நான் கண்டுகொண்டேன் கண்டவாறே என்றெல்லாம் சொல்கிற பொழுது அவர் உண்மை தெரிந்து கொண்டார்கள் என்றுதான் பொருள். இப்படி இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான், இதுவரையில் உடம்பை இழுக்க நினைத்திருந்தேன், இதை மோசம் என்று நினைத்திருந்தேன், கட உள் உள் கட என்று கடந்து உள்ளே போகிற பொழுது, உள்ளே கடவுளை காணுகிற பொழுது, ஆஹா, இந்த உடம்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். ஆகையினால இறைவன் இருக்கிற கோயில் இது. திருநீர் பூசிக்கொள்வது கூட நாம் என்ன செய்கிறோம், இறைவன் இருக்கிற கோயிலுக்கு வெள்ளை அடிப்பது போலத்தான் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். அதே போல நாம் இறைவனுடைய அற்புதமான ஆலயமாக இருக்கிற இந்த உடம்பை நாம் போற்ற வேண்டும். எதற்காக போற்ற வேண்டும் சொன்னால், இது இறைவனுடைய கோயில், கோயில் பராமரிப்பு போலத்தான் இந்த உடம்பினுடைய பராமரிப்பு. இப்படி உணர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வையானது உள்முக பார்வையாக போக வேண்டும். வெளியிலேயே நாம் பார்த்து கொண்டிருந்தோமானால் இதை உணர முடியாது. வெளியிலே இருக்கிற பார்வை கொஞ்சம் உள்ளே திருப்பினோமானால் நாம் உணர்ந்து விடலாம். பார்வையை நம்மாலே உள்ளே திருப்ப முடியாது, அதற்குத்தான் ஒரு சத்குரு வேண்டும். சமயாச்சாரியார்கள், சந்தனாச்சாரியார்கள் என்று சொல்லப்படும் சத்குருமார்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்முடைய அறிவை உள்பக்கமாக திருப்புகிறார். நம்முடைய பார்வையானது உள்பக்கமாக போகுது. அப்படி உள்பக்கமாக போகிற பொழுது உள்ளே இருக்கிற கடவுளை நாம் உணர முடியும். மீரா ஒரு குழந்தை போலத்தான் விளையாடி கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு அவருடைய இல்லத்திற்கு ஒரு குருநாதர் வந்தார். அன்றைக்கு ஜென்மாஷ்டமி. அவர் அந்த குழந்தை கையிலே ஒரு கிருஷ்ணன் பொம்மையை கொடுத்தார். கோவர்தனகிரியை குடையாக பிடிப்பது போன்ற அற்புதமான ஒரு நிலையிலே காட்சி தந்த கண்ணனுடைய விக்கிரகம். அப்படி குன்றை குடையாக பிடித்த கிரிதாரி உருவத்தை கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு, ஆஹா கண்ணன் கண்ணன் என்று அவள் விளையாடி கொண்டிருந்தான். ஆனால் அந்த குருநாதர் என்ன செய்தார், மீராவினுடைய தலையிலே கையை வைத்து அவளுடைய பார்வை உண்முகமாக திருப்பி விட்டாள். அவள் வணங்கின போது தன்னுடைய திருவடியை அவள் தலையிலே வைத்து அவளுக்கு தீட்சை கொடுத்தார். உடனே என்ன ஆகிவிட்டது, ஏதோ வெளியிலே கண்ணன் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்த மீராவுக்கு தனக்கு உள்ளேயே கண்ணன் இருக்கிறான் என்கிற ஒரு பேருண்மை புலப்பட்டார். சரண பினாமுஜே கச்சுனகி பாவே சூட்டமயா சப ஸ்வப்னனுக்கி முரிலா கிளட்டக குரு சரணனுக்கி குரு சரணனுக்கு அவனுடைய பாகத்தை உலட்ட பை மோரி நயனனுக்கு என்னுடைய கண்களை பார்வை உட்பகமாக திருப்பித்து விட்டார். ஆகினாலே எனக்கு உண்மை புரிந்து விட்டது, கிரிதாரி கிரிதாரி நான் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கண்ணன் எனக்குள்ளேயே இருக்கிறான். மீரா கே பிரபோம் கிரிதர நாகர உலட்ட பை மோரே நயனனுக்கு மோரிலா கிளட்டக்க குரு சரணனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தது. உடம்புக்குள்ளே உத்தமன் இருக்கிறதை அவளாலே உணர முடிந்தது. இதைத்தான் இங்கேயும் திருமல் சொல்கிற பொழுது, உண்முகமாக நாம் பார்வை செலுத்தினோமானால் இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் உறைவதை உணர்ந்து விடலாம் என்று சொல்லுகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையான் இருந்து ஓம்புகின்றேனே என்று உடம்புக்குள்ளே இறைவன் இருப்பதை உணர்த்துகிறார்
திருமூலர்.